शिमारू के नए वीडियोस के लिए सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाना ना भूलें। சாரி, காலையில மூடு மொத்தமா ஸ்பாயில் ஆயிடுச்சு. ரியா, நான் இப்போ ஒரு விஷயம் சொன்னா அதை நீ செய்வியா? என்னன்னு சொல்லு. ஒரு நிமிஷம், உன்னோட சாரிய கொஞ்சம் ரிமூவ் பண்றியா? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? என்ன காரியம் செய்ய சொல்ற? என்னால அப்படி பண்றதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். ரியா ப்ளீஸ், எனக்காக கண்டிப்பா முடியாது. ப்ளீஸ், நீ சீக்கிரம் வந்துட்டியா? ஆமா, ஆபீஸ்ல சீக்கிரமா வேலை முடிஞ்சிருச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். நீ போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நான் உனக்கு தான் கால் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ சீக்கிரம் வந்துட்ட. நான் உன்ன ரொம்பவே மிஸ் பண்ணேன். அப்படியா? நானும் உன்ன தினமும் தான் மிஸ் பண்றேன். சரிதானே? அட, ஏன் இப்படிலாம் பண்ற? உனக்கு சாப்பாடு வேணும்னா உன் பிளேட்ல போட்டு சாப்பிடு. என் பிளேட் எதுக்கு எடுக்கிற? இன்னில இருந்து ஆயில், ஃபேட், சாப்பாடு எல்லாமே க்ளோஸ். பின்ன நான் எதை தான் சாப்பிடுறது? இத சாப்பிடு. இனிமே நீ இத தான் சாப்பிடணும். அப்படிலாம் பார்க்காத. உன் பாடி நீ பாத்திருக்கியா? 30 வயசு தான் ஆகுது, ஆனா பார்க்க 50 வயசு மாதிரி இருக்க. முகமும் கலரும் நம்ம கேட்டு கிடைக்கிறது இல்ல. ஆனா பாடிய வச்சிருக்கலாம்ல, அத ஃபிட்டா வச்சிருக்கலாம்ல, மெயின்டெய்ன் பண்ணலாம்ல. இவ்வளவு நாள் எல்லாம் சரியா தான் இருந்துச்சு, இப்ப திடீர்னு என்னாச்சு? எதுவுமே திடீர்னு நடக்கல. உன் முகம் எப்படி இருக்குன்னு பாத்திருக்கியா? உன் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து நான் அப்லோட் பண்ணனா, அது கீழ கமெண்ட்லாம் ரொம்ப கேவலமா வரும். என்ன பாக்குறியா? நீயே கொஞ்சம் பாரு, அதெல்லாம் படிச்சு காட்டுறேன். குரங்கு கையில திராட்சை கடைச்ச மாதிரி இருக்கு. அவன் இவளுக்கு புருஷனா இல்ல பாடி கார்டன்னு கேக்குறாங்க. இருட்டுல அவன் தெரியவே மாட்டான் போல இருக்கு. என்ன, இன்னும் படிச்சு காட்டவா? போதும் ரியா, இப்ப எதுக்காக இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அத பத்தில நான் கவலைப்படுறதே இல்ல. இதெல்லாம் நான் கேட்டுதான் வளர்ந்துருக்கேன். அப்புறம் இந்த கலரு, முகம், அழகு, இதெல்லாம் கடவுள் கொடுத்தது. அந்த விஷயத்துல நீ எதுவும் பண்ண முடியாது, நானும் எதுவும் பண்ண முடியாது. அவசியமே இல்ல. புது கதையா சொல்றீங்க? அவங்க மட்டும் என்ன கிரகத்துல இருந்தா வந்திருக்காங்க? அவங்களும் உன்ன மாதிரி என்ன மாதிரி சாதாரண மனுஷங்க தான். இங்க பாரு ரியா, என்னோட கலர் எப்பவும் இப்படிதான், நான் இப்படிதான் இருப்பேன். இப்படி இருக்கிற என்னோட முகத்தை நீ பார்த்துதானே கல்யாணத்துக்கே ஓகே சொன்ன, சொல்லு பாப்போம். ஆமா, நான் பண்ணேன். அப்ப வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. ஆனா இப்போ 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 என்ன? இப்போ இப்போ வந்து நான் என்ன சொல்றேனோ அதான் நடக்கும். என்ன ஷெட்யூல் நான் போட்டு தரணும், அதை நீ ஃபாலோ பண்ணியே ஆகணும். நான் என்ன சொல்லணும் அதுதான் நீ சாப்பிடணும். நான் நாளைக்கே ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறேன். இனிமே இதை பத்தி எந்த ஆர்குமெண்ட்டும் தேவையில்லை. நான் இப்ப என்ன சொல்லணும் அதுதான் ஃபைனல். இப்ப நான் அதெல்லாம் செய்ய விரும்பல அப்படினா? பாத்தல, நான் சொல்றதுக்கு ஒத்துக்கல. மூஞ்சி முகர கட்டை கூட இந்த மாதிரி ஆக்கிரும், பாத்துக்கோ. என்னாச்சு உங்களுக்கு? எல்லாம் நீ செஞ்ச காரியம் தான், வேற என்ன? நீ ஒரு கிரீம் கொடுத்தல,
அதோட ரியாக்ஷன் தான் அது. எங்க நீங்க என்ன 4 வயசு குழந்தையா? கொஞ்சம் கூட மூளை இல்ல உங்களுக்கு? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த கிரீம் முதல்ல அப்படியே கையில அப்படியே போட்டுட்டு ராத்திரி முழுக்க அப்படியே விட்டுருங்கன்னு. நாளைக்கு பார்க்கும் போது அதுல ஏதாவது அலர்ஜி ரியாக்ஷன் இருக்கான்னு பாக்கலாம்ல, அதுக்கப்புறம் தானே முகத்துல போட சொன்னேன். சாரி, நான் அதை மறந்துட்டேன். மறந்துட்டேன் அப்படின்னா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் என்னதான் தலைகீழ முயற்சி பண்ணாலும் சரி, என்னதான் ஐடியா பண்ணாலும் சரி, உன்னெல்லாம் சரி பண்ணவே முடியாது. உனக்கு அதை பத்திலாம் எந்த கவலையுமே இல்லை. ஏன்னா இந்த விஷயத்துல நீ எந்த ஒரு எஃபர்ட்டுமே எடுத்துக்கவே மாட்டேன். உனக்கு அதை பத்தி எந்த கவலையுமே இல்லை அப்படித்தானே? உன்னோட மூஞ்சி முகர்கட்டையை பார்க்கறதுக்கு அக்கறையும் இல்ல, பிசிக்கை பத்தியும் அக்கறை இல்ல, எதையுமே கண்டுக்காம அப்படியே போயிடு. இங்க பாரு ரியா, அது அப்படி இல்லம்மா. இத பாரு, நான் முயற்சி பண்ணலையா என்ன? பாரு, எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. அதாவது எதுக்காக நீ திடீர்னு இதெல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்க? அட, இந்த கலர், ஸ்கின் டோன் இதெல்லாம் மாறாதுமா? நான் உன்னை அதுக்கு மேல நேசிக்கிறேன். உனக்கு அதெல்லாம் முக்கியமா தெரியல? முக்கியமா தெரியலையா? ஹா, இந்த கலர், இந்த மூஞ்சி முகரக்கட்டை, இதை பத்தி கவலையே இல்லையா? இல்ல. ஒரு விஷயம் சொல்லவா, ரிதேஷோட கல்யாணத்துல நீ எதுக்கு என்ன செலக்ட் பண்ண? அங்க இன்னும் வேற பொண்ணுங்க இருந்தாங்கல்ல, ஹா? அப்படி இருந்து எதுக்காக என்ன செலக்ட் பண்ண? ஏன் வீடு தேடி? நீ தானே பொண்ணு கேட்க வந்த. நகை வேண்டாம், வரதட்சணை வேண்டாம், எந்த டிமாண்டோ இல்லைன்னு ஏன்? இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் பேசுனது கூட இல்ல. அப்படி நீ எதை பார்த்து என்கிட்ட மயங்கிட்ட? என் மேல காதல் வந்துச்சுன்னு சொல்ற? சொல்லுடா. அது வந்து நான் பதில் இல்லல்ல. ஹா, அதை நான் சொல்லவா? ஏன்னா அந்த கல்யாணத்துல என்னை விட அழகான பொண்ணுங்க யாருமே இல்லை. என்னோட கலர், என்னோட அழக பார்த்துட்டு ஒரே நிமிஷத்துல லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ என்ன நினைச்ச, என் குடும்பத்துல உள்ளவங்களாம் உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டாங்கன்னு நினைச்சியா? இல்ல. அட, அவங்க எல்லாரும் உன்னோட இந்த ஸ்டேட்டஸ பார்த்துட்டு உன்னை ஏன் தலையில கட்டி வச்சிட்டாங்க? அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கூட எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன்னு. நீ எப்பவாவது யோசிச்சு பாத்தியா, என் மனசு எப்படி வலிச்சிருக்கோன்னு, நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு? உனக்கு உன்ன பத்தி மட்டும் தான் தெரியும். உன் லைஃப் செட் ஆயிடுச்சு இல்ல? ஹா, நீ நைட் நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு தூங்கிடுவ. உனக்கு தான் அழகான பொண்டாட்டி கிடைச்சிருக்கால, நீ என் கிட்ட வந்து என் கூட இருக்கும்போது உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. நீ அதை யோசிச்சு பாத்தியா? உன்கிட்ட இருக்க அந்த கருப்பு உதடுகள், உன்னோட இந்த கலரு இந்த உடம்பு அது என்ன நெருங்கி வரும்போது நான் எப்படி இருப்பேன்னு யோசிச்சிருக்கியா? கொஞ்சமாவது யோசி. நினைச்சாலே கேவலமா இருக்கு. அது சொல்லவே வெக்கமா இருக்கு. நீ என்ன தொடும்போது எனக்கு வெறுப்பா இருக்கு. அது வந்து ரியா, பிளீஸ் நீ கொஞ்சம் அமைதியா இரு. டோன்ட் டச் மீ மிஸ்டர் சுனித் சர்மா. உன்னோட இந்த பில்லோவை எடுத்துட்டு போ. எங்கேயாவது தொலைஞ்சு போ. இன்னிலிருந்து இது எல்லாமே ஹால்ல தான் இருக்கும். உனக்கு புரியுதா? ரியா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கிருந்து போய் தொலை. மூஞ்சி முகர்கட்டையை எப்பாவது கண்ணாடியில பாத்திருக்கியா? பாடியாவது கொஞ்சம் ஃபிட்டா வச்சிருக்கலாம்ல. அளவா சாப்பிட்டா நீ ஃபிட்டா இருக்க முடியும். நீ என்ன தொட கிட்ட வரும்போது உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. ஆனா என்ன பத்தி யோசிச்சு பாத்தியா? உன்னோட இந்த பாழா போன கருப்பு உதடுகள், உன்னோட இந்த கலர், உடம்பு, அது எப்பெல்லாம் என்ன நெருங்கி வருதோ அப்பெல்லாம் நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியுமா? சொல்லவே கேவலமா இருக்கு. உன்னை பார்க்கவே சகிக்கல, உன்னை பார்க்கவே பிடிக்கல, கேவலமா இருக்கு. இனிமே நீ இந்த பெட்ரூம் குள்ளே வரக்கூடாது சொல்லிட்டேன், போ வெளியே. ஏய் மாமா. ஹாய் மாமா, இவர் என்னோட ஹஸ்பண்ட் ராஜ்வீர். ராஜ்வீர், இவர் ரியாவோட ஹஸ்பண்ட் சுமித். ஓ அப்படியா, ஹாய். சாரி, என்னால உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. போலீஸ்காரங்களோட டியூட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. ஆனா நீங்க ரொம்ப லக்கிங்க, ரியா மாதிரியான அழகான வைஃப் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்கல்ல.
இப்ப என்ன சொல்ற, நீ அன்லக்கியா? அட இல்ல, நான் எப்ப அப்படி சொன்ன? என்னாச்சு மாமா, உங்க ஃபேஸ்ல என்னாச்சு? ஒண்ணுல அது கொஞ்சம் ரியாக்ஷன் ஆயிடுச்சு. இதோ பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, சோ நான் கிளம்புறேன். மாமா, உங்களுக்கும் ரியாக்கும் நடுவில் ஏதாவது ப்ராப்ளமா? எல்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன பிரச்சனை வரப்போகுது? எல்லாமே ஓகே தான். என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கமல், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ பிரச்சனை இருக்குது.